இப்போ நம்ம வண்டிக்கு சைலன்ஸர் ஓட்டவே போச்சுங்க, அதுக்கொசரமாக இப்போ வந்து பட்டறைக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ இருங்க காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளோ இதாகிட்டுருக்கு. ரொம்ப சவுண்டு பாருங்கள், அடிச்சு அடிச்சு மேலெல்லாம் ஃபுல்லாக கறி ஓட்டையாயிடுச்சு. பட்டறையிலேருந்து எடுத்து வந்தாச்சுங்க நம்ம வண்டி பாருங்கள். அங்கே இருக்கு ரெண்டு வண்டி நம்மளுக்கு தான், ஒரு வண்டி தஞ்சாவூர், ஒரு வண்டி கும்பகோணம் எடுத்துக்குங்க. நம்ம ஆடி ஆஃபீஸுக்கு பின்னாடி, சேலம் ஆடி ஆஃபீஸ் 30க்கு பின்னாடி இருக்கிறது தான் கந்தப்பட்டி. அதுக்கு பின்னாடி வேல்மை தான். 12 டன்னு ஏற்ற சொல்லியிருக்காங்க. பாப்பா எத்தனை டன்னு போடுறாங்களோ, எக்ஸ்ட்ரா போடுறாங்களோ, அவ்வளோதான் போடுறாங்களோ, மைதாவா தவிடான்னு தெரிலைங்க, பார்க்கலாம். 50 கிலோ பேக்கு 12 டன்னு போட்டாங்கங்க. எல்லாம் மாவு போய் கழுவிட்டு வந்துட்டு இருங்க வரேன். மூஞ்சி கழுவிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், வந்தோடனே பில்லு வாங்கியாச்சு, கயிறு போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான். இல்லைங்க அது இப்போ தான் ஏற்ற விட்ருக்காங்க, அதுக்கு 10 டன்னு தானோ ஏற்றிட்டு வரும். வந்தோடனே ஃப்ரெண்டுக்கும் கயிறு போட்டு கிளம்ப வேண்டியதான் ஆஃபீஸு. பழுதாக பொறுத்தவரைங்க தான் பக்கம் தான் ஆஃபீஸு. இப்போ பழுதாக பொறுத்தவரை இதான் வந்துருச்சு, இருங்க காட்டுறேன் பாருங்கள். மழை தூரல் போட ஆரம்பிச்சிச்சுங்க, அதனால தான் பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். 3 மணி தான் ஆகுது மதியம், எவ்வளோ கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். இருங்க கயிறு போடலாம். கயிறு போட்டாச்சுங்க, நானும் அப்பாவும் தான் போட்டோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, லைட்டாக தூறுது. வண்டி வந்துருச்சுங்க இடை போட. இடை போட்டு அப்படியே பக்கத்தில் நிறுத்தி கயிறு போடுற வேலை தான். அப்படியே போட்டு கிளம்பலாம் ஆஃபீஸுக்கு. பக்கத்தில் நிறுத்தியாச்சு, கயிறு போடணும். நான் காலையிலேருந்து சாப்பிட்ல, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தேன். அப்பாவும் தம்பியுமே அந்த வண்டி கயிறு போட்டாங்க. அப்போ அதுதான் பொறுத்தவரையில் தூரம் நின்றுச்சு. நான் முன்னாடி ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேங்க. போயிட்டு என்ன சொ பார்க்கலாம், 10 மூட்டை மல்லி இருக்குன்ட்ருக்காங்க, அதை போய் ஏற்றிக்கிட்டு அப்படியே போவோம். தம்பி வண்டி பின்னாடி தாங்க வருது, அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் சைட்லேயே அப்படியே வரோம். அப்பா வந்து சமாபட்டை போயிட்டு அப்படியே ஒரு வாடகை வாங்கணும், அந்த வாடகையை வாங்கிட்டு அப்படியே வரேன்ட்டாரு. அப்படியே நம்ம போயிட்டு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு இருந்தோம்னா அது ஒரு லோடு ஏற்றிட்டு கிளம்பிடலாங்க. நைட்டு நானும் அப்பாவும் ஒரு வண்டி, தம்பி மட்டும் ஒரு வண்டி போகலான்ட்டு இருக்கோம். என்ன அது பண்ணலான்னு தெரில, பார்க்கலாம். நம்ம இப்போ ஆஃபீஸுக்கு வந்துட்டோங்க. ஆஃபீஸ் வந்துட்டு பொண்ணாடி போகிறேன், நம்ம வந்து தான் நிற்கிது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு